ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. ஒரு ஊரில் புதூர்னு ஒரு கிராமம் இருந்தது. சுமதி சிட்டியில் படிச்சு முடிச்சுட்டு தன்னோட சொந்த கிராமத்துக்கு வந்தான். அம்மா அம்மா, யார் வந்திருக்கான் கொஞ்சம் வெள்ள வந்து பாருங்களே. அம்மா அம்மா வெள்ள வந்து பார்த்தாங்க. ஹீ ஆர்த்தி, நீயா எப்ப வந்த? இப்போதான் அம்மா வந்த. என்னம்மா ரொம்ப இளைச்சிட்டு இருக்க? ஆமா, பின்ன நீ இல்லாத ஏக்கம் தான் நான் இளைச்சிட்டேன். சரி சரி உள்ள வாமா. அப்புறம் அம்மா எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? நல்லா சாப்பிடுறீங்களா? என்னாலதான் உங்க கூட இருக்கவே முடியலமா. நல்லா இருக்க. அதான் இனிமே நீ என் கூடயே இருக்க போற. அப்புறம் ஏன் வருத்தப்படுற ஆர்த்தி? ஆமால. சரி சரி அம்மா, எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா. அம்மா ஆர்த்திக்கு பிடிச்ச உணவு எல்லாத்தையும் சமைச்சாங்க. ஆர்த்தி சமைச்சிட்டா வா சாப்பிடலாம். அம்மா வீட்லயா சாப்பிடுறது? வீட்ல சாப்பிடுறது போர் அடிக்குமா? இன்னைக்கு வெளியில நிலா வெளிச்சத்துல சாப்பிடலாமா? சரிமா, அப்படியே சாப்பிடலாம். ஆர்த்தி அம்மா நிலா வெளிச்சத்துல சாப்பிட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில ஆர்த்தியோட தோழி வீட்டுக்கு வந்தா. மாமா, ஆர்த்தி வந்தாதான் இந்த வீட்டு பக்கம்லாம் வருவேன், இல்லனா இந்த வீட்டு பக்கம் வரதே இல்ல. அப்படிலாம் இல்லம்மா, வீட்ல வேலையே சரியா இருக்குமா. சரி சரி ஆர்த்தி படுத்துட்டு இருக்கா, போய் பாருமா. ஆர்த்தி தூங்கிட்டு இருந்தா. அப்போ ஆர்த்தியோட தோழி ஆர்த்திய பயமுறுத்திட்டா. யாரையும் கூப்பிடல. கோச்சுக்காதடி ஆர்த்தி. சரி சரி பரவாயில்ல விடு. எனிவே ஹாப்பி மேரிட் லைஃப் டி. ஹாப்பியா இரு ஹஸ்பண்ட் கூட. சரி வா போய் குளிச்சிட்டு வரலாம். என்ன குளிக்கலாமா? என்னடி சொல்ற? நான் எங்க வீட்டு பாத்ரூம்ல குளிச்சிக்கிறேன். பாத்ரூமா? இங்க எங்கடி பாத்ரூம்லாம் இருக்கு? காம்பிலாம் பண்ணாத. அம்மா அம்மா இங்க கொஞ்சம் வாங்களே. அம்மா சொல்லுமா. என்னம்மா? இங்க பாத்ரூம்லாம் இல்லம்மா. அப்புறம் எப்படிமா நீங்கலாம் குளிக்கிறீங்க? ஆத்தங்கரையில தான் நாங்கெல்லாம் குளிப்போம். நீ மறந்துட்டு இருக்கடி. சரி வா போய் குளிக்கலாம் ஒண்ணா. ரொம்ப சில்லுன்னு இருக்குடி. எப்படிடி இந்த தண்ணில குளிக்கிற? மெட்ராஸ்ல சுத்தநில குளிச்சா உனக்கு இந்த தண்ணி சில்லுன்னு தான் இருக்கும்டி. ரெண்டு பேரும் ஜாலியா குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒருத்தன் வந்தான். ஆர்த்தி அங்க நடந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொன்னான். இதெல்லாம் சகஜம்மா, எவ்வளவு வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இப்படிதான் பாப்பாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பாத்ரூம் கட்டலால. நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணோம், ஆனா எங்களால கட்ட முடியல. ஆர்த்தி கோபத்துல அங்க இருந்து போயிட்டா.
அதே ஊர்ல கணேஷ்னு ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட்ல தன்னோட நண்பன் மெட்ராஸ்ல இருந்து லீவுக்கு வரானு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கணேஷோட நண்பன் மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டான். அவன் பேர் செந்தில். வாடா செந்தில், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க? மெட்ராஸ்ல அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா, நீ எப்படி இருக்க? உங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. சரி, இங்கேயே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி, வா வீட்டுக்கு போலாம். ரெண்டு பேரும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரெஸ் ஷாப்லாம் எப்படிடா போகுது? எங்கடா, அதான் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பிய நீயும். அப்புறம் எப்படி கேக்குற? ஆமா, நானே கேட்கணும்னு இருந்தேன். எதுக்குடா ஜெயிலுக்கு போன, என்னாச்சு? அதுவா, டிரெஸ் கடையில ஒரு சீக்ரெட் கேமரா வச்சுட்டேன், அது தெரியாம மாட்டிக்கினேன். அதனால ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்டா. என்ன பண்றது, இவ்வளோ நடந்துருக்கா? ஐயோ, இவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கியா இப்ப நீ? சரி, இப்ப எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? எல்லாம் முடிஞ்சதுடா. அதான் கொஞ்ச நாள் உன் கூட இருந்துட்டு போலாம்னு வந்தேன். டேய் செந்தில், இந்த ஊர்ல அந்த மாதிரி வீடியோலாம் எடுத்துடாதடா, அப்புறம் பெரிய பிரச்சனைல மாட்டிப்போம். சாச்சா, டேய் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்டா, நீ கவலைப்படாத. சரி, நீ ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வா போய் ஊரை சுத்தி பார்க்கலாம். டேய், நம்ம எப்பயும் போல ஒன்னா போய் ஃபிஷிங் போடலாம்டா, மீன் பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு. சரிடா, வா போலாம். கணேஷும் செந்திலும் ஒன்னா உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஆர்த்தி அவளோட ஃப்ரெண்டும் ஒன்னா குளிச்சிட்டு இருந்தாங்க. இத பார்த்த செந்தில் மறுபடியும் மோசமான ஒரு பிளான் போட்டான். மறுநாள் ஆத்தங்கரைக்கு செந்தில் வந்தான். அங்க ஆர்த்தியோட ஃப்ரெண்டு சுமதி குளிச்சிட்டு இருந்தா. அப்போ செந்தில் சுமதிக்கு தெரியாம வீடியோ எடுத்துட்டான். அந்த வீடியோவை வேற ஒருத்தங்கிட்ட வித்து நிறைய காசு சம்பாரிச்சான். இது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை சுமதி கிட்டயும் காமிச்சான். எனக்கு 5 லட்சம் ரூபாய் காசு கொடு, இல்லனா இந்த வீடியோ எல்லாருக்கும் காமிச்சிடுவேன். காசு ரெடி பண்ணி வை. நாங்க ரொம்ப ஏழை குடும்பம், இதெல்லாம் வேணாம், எங்ககிட்ட காசுலாம் இல்ல, என்ன விட்டுடு ப்ளீஸ். நாளைக்கு வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ள நீ ரெடி பண்ணு, இல்லனா அவ்வளவுதான் உனக்கு. சுமதி கிட்ட காசு இல்லாத காரணத்தினால சுமதி தப்பான முடிவு எடுத்துட்டா. சுமதி இறந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்டு ஆர்த்தி சுமதி வீட்டுக்கு வந்தா. அப்போ செல்வி நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஆர்த்தி கிட்ட சொன்னா. என்னடி சொல்ற, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவளை முன்னாடியே காப்பாத்திருப்பேனே. என்னோட வீடியோவும் அவன் எடுத்து வச்சிருக்காண்டி. இதெல்லாம் வெளியே சொன்னா என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டுறாண்டி. அதான் நான் எதுவுமே சொல்லல ஆர்த்தி. அவனை சும்மாவே விட கூடாதுடி, அவனை என்ன பண்றான் பாரு. ஆர்த்தி நடந்த விஷயம் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டா. போலீஸ் செந்தில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.